கோவையில் குறைதீர் கூட்டத்திற்கு வந்த மக்களை நிற்க வைத்து மனு வாங்கியதாக கூறி மாவட்ட ஆட்சியருக்கு பாமக மாவட்ட செயலாளர் ஸ்ரீநிதி மாமன்னன் படத்திற்கான டிக்கெட்டை அனுப்பியுள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் பாமக மாவட்ட செயலாளர் ஸ்ரீநிதியை நிற்க வைத்து ஆட்சியர் மனு வாங்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஸ்ரீநிதி வெளியிட்டுள்ள பேஸ்புக் பதிவில், ஆட்சியரின் செயல் தங்களை விட மேலானவர் போலவும் தாங்கள் தாழ்வானவர் போலவும் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். குறைதீர் கூட்டத்தில் நாங்கள் ஏன் நிற்க வேண்டும் என கேள்வி எழுப்பிய அவர், மாமன்னன் படத்தின் மைய கருத்தை ஆட்சியர் புரிந்து கொள்ள வேண்டும் என பதிவிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் முள்ளங்கி விளைச்சல் அதிகரிப்பால் விலை வீழ்ச்சியடைந்து கிலோ 2 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். போச்சம்பள்ளி அதன் சுற்றுவட்டார பகுதியான ஜம்புகுட்டப்பட்டி, கீழ்குப்பம், புளியம்பட்டி, புளியூர் உள்ளிட்ட பகுதியில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் முள்ளங்கி பயிரிட்டுள்ளனர். இந்த நிலையில் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் 1 கிலோ முள்ளங்கி 2 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதனால் விளைச்சலுக்கான விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர்.